ஹோஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா சித்ராவோட தற்கொலை வழக்குக்கான காரணத்தை இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சு முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வந்துட்டாரு அவர் பேர் என்னன்னா விஜய் ராகவன் சித்ராவோட தற்கொலை வழக்குல மும்பரபா செயல்பட்ட ஒரு இன்ஸ்பெக்டர் முக்கியமா ஹேமந்த் கிட்ட இருந்து உண்மையை வர வளர்ச்சவரு அப்படின்னே சொல்லலாம் இவர் எப்படி ஹேமந்தா உண்மையை சொல்ல வச்சாரு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சித்ரா தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க கூட ஹேமந்தா இருந்திருக்காரு ஹேமந்த் சித்ரா கூட சண்டையும் போட்டிருக்காரு இதன் காரணமாக தான் சித்ரா இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துட்டுருக்கு சித்ரா தற்கொலை செஞ்சு இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களோட கழுத்தில் கணத்தில் காயங்கள் இருந்தது இதனால எது ஒரு கொலை அப்படின்னு பல பேர் சொன்னாங்க ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இது தற்கொலை அப்படின்னு உறுதியாயிடுச்சு அதுக்கப்புறமா இன்னும் சில நபர்கள் என்ன சொன்னாங்கன்னா சித்ராவோட தற்கொலைக்கு வேறு சில நபர்கள் காரணமாக சொன்னாங்க சித்ரா ஏற்கனவே மூன்று நபர்களை காதலிச்சாங்க சில காதல் திருமணம் போய் தடப்பட்டு போனதாகவும் சொன்னாங்க ஒரு நடிகர் கூட டேட்டிங் போய் நெருக்கமா இருந்திருக்காங்களாம் அந்த புகைப்படத்தை காட்டி அந்த நடிகர் மிரட்டனால தான் சித்ரா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பல காரணங்கள் சொல்லப்பட்டது பத்தாவதுக்கு ஆடிக்காரையும் ஒரு பங்களாவே வாங்கியிருந்தாங்க இதனால பெரும் கடன் தொல்லைக்கு ஆளாகி மன உளைச்சலின் காரணமாக தற்கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பல காரணங்கள் சொல்லப்பட்டது போலீசாரும் பல கோணங்களில் விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில் ஹேமந்த் மேலே தான் பலத்த சந்தேகம் இருக்குது அப்படின்னு அவரை விசாரணை பண்ணாங்க ஹேமந்த் ஆறாவது நாளுக்கு அப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு ஆனால் அதுக்கு முன்னாடி வரையுமே இரண்டு நாட்கள் விசாரணை அதுக்கப்புறமா வீட்டுக்கு போக சொல்லிட்டு மீண்டும் வந்து விசாரணை பண்ண ஆரம்பித்தாங்க இந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு அப்புறம் விசாரணைக்கு பிறகு ஹேமந்த் அவர்கள் விடுவிக்கப்பட்டாரு ஹேமந்த் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மப்டில இரண்டு போலீஸை விட்டு கண்காணிக்க சொல்லியிருக்காரு விஜயராகவன் அதனால ஹேமந்தை தொடர்ந்து கண்காணிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா சித்ராவோட மொபைல் ஃபோனை செக் பண்ணி பார்த்துருக்காங்க அதில் ஹேமந்த் கூட என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்ற தகவலையும் எடுத்திருக்காங்க ஹேமந்த் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா எங்கெங்கே போறாரு யார் யாரை சந்திக்கிறாரு யார் கூட மொபைல் ஃபோனில் பேசுறாரு அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே கண்காணிச்சிருக்காங்க ஹேமந்தோட நண்பர்கள் தோழிகள் முன்னாள் காதலின்னு பல பேரை விசாரணை பண்ணி சில தகவல்களையும் அவங்க சேகரிச்சிட்டாங்க இதன் பேரில் ஹேமந்தான் குற்றவாளி அப்படின்னு உறுதியாயிருச்சு ஆனால் அதுக்கு ஆதாரமாக அவரோட வாயிலிருந்து சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமந்த ஆறாவது நாளாக விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க அப்போ அவர்கிட்ட விசாரணை பண்ணும்போது தான் ஹேமந்த் அவர் அவர்கள் மீண்டும் பழைய விஷயத்தவே சொல்லிட்டு இருக்காரு முன்னுக்கு பின்னும் முரணா பதில் சொன்னாரு அதுக்கப்புறமா தான் போலீசார் கோவம் அடைஞ்சு உயர்த்தி பேச ஆரம்பிச்சாங்க நீ யாரு எப்படிப்பட்ட நபர் நீ யாருக்கு வேலை செய்யற யார் யார எந்த பெண்கள் கூட தொடர்பு இருக்குன்னு எல்லா விஷயத்துமே எங்களுக்கு தெரியும் அதுக்கான டீட்டெயில்ஸ் இதோ அப்படின்னு காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா போலீசாருக்கே தெரிஞ்சு போச்சு இனிமே நம்ம சும்மா இருந்தா நம்மள சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேமந்த் அவர்கள் எல்லா விஷயத்துமே போலீசார்ட்ட போட்டு போட்டு வச்சிருக்காரு சித்ரா மேல சந்தேக புத்தியோட போட்ட சண்டையின் காரணமா தான் சித்ரா தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்னு போலீசார்கிட்ட சொன்ன உடனே அதுக்கப்புறமா தான் ஹேமந்த் அவர்களை போலீசாருக்கு கைது பண்ணியிருக்காங்க அவரை சிறையிலையும் அடைச்சிருக்காங்க இதுக்கு காரணமே விஜயராகவன் அப்படின்னு சொல்லலாம் அவரோட திறமையான தான் ஹேமந்த் அவர்கள் கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கப்பட்டு இப்போ அவரு கைது செய்யவும் பட்டிருக்காரு இப்போ இன்ஸ்பெக்டர் விஜயராகவன் அவர்களுக்கும் அவரோட குழுக்களுக்கும் ரசிகர்கள் எல்லா பேருமே அவங்களோட பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்